ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொஷன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நேற்று ஃப்ரைடே ஒரு 900 ரூபீஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணேன். மிட்கேப் நிஃப்டியில் ஒரு சைட் நான் புட் லேடர் மாதிரி வச்சுருந்தேன், அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அகெயின் வந்து லாஸ்ட் மினிட்ல ஒரு மிட்கேப் நிஃப்டி கால் சைட் ஓப்பன் பண்ணேன். பார்க்கலாம் என்ன மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு. ஃபின் நிஃப்டியோ பேங்க் நிஃப்டி அப்படியே ஹோல்ட் ஆகுது. ஸோ லெட்ஸ் சி, பார்க்கலாம் நாளைக்கு என்ன மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, என்ன மாதிரி பொசிஷன் அப்படி இருக்குன்றதை நம்ம நாளைய வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் ஒரு 2000 ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம். அண்ட் நேற்று மார்க்கெட்டு எப்படி இருந்தது நம்ம சொல்லவே வேண்டாம். ஸோ அகெயின் ஒரு வால்டாலிட்டி, நல்ல ஒரு வால்டாலிட்டி தான், நல்லாவே இறங்குச்சு. மொதல் ஒரு 10-15 நிமிஷத்துலேயே இறங்கின மார்க்கெட் அப்படியே வந்து ஏறுச்சு அப்படின்னு தான் பார்க்கணும். அகெயின் மார்க்கெட் வந்து இறங்கி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் ஆகிட்டு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். எண்ட் ஆஃப் டே நல்லாவே இறங்கியிருக்கு. அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வர எதுக்கு அவன் 80 பாயிண்ட் இறங்கியிருக்கானே எனக்கு தெரில. ஈவன் வந்து யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் நல்லாவே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எஃப்ஐஐ ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குங்க. ஸோ லோக்கலாக நம்ம டிஐ நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டிஐ சப்போர்ட் பண்ணல அப்படின்னா மார்க்கெட்டின் நேரம் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ 2000 இறங்கின மார்க்கெட்டு இன்னொரு 2000 கண்டிப்பாக இறங்கியிருக்கும். அந்தளவு செல்லிங் மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்கு. இதை அப்சர்வ் பண்ணுறது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் பீப்புளும் கண்டிப்பாக எஃப்ஐ டிஐன்னு தான் சொல்லணும். ஸோ லெட்ஸி எந்த அளவு அவங்க விற்பாங்க அப்படின்றது கண் கூட தெரியல. பட் நிறைய செல்லிங் ஃப்ரைடேவும் இருந்தது, இதுதான் நிசப்தமான உண்மை. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட் பூம் ஆகும்போது இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க இருக்குது. நிறைய விஷயம் இருக்குது. கிரிப்டோலாம் இந்த மாதிரி ஏறி நான் பார்த்தது கிடையாது. ஆல்மோஸ்ட் 80,000 பிட்காயின் வந்துருச்சுங்க. இன்னொரு 20,000 வந்தால் அது 100,000 அப்படின்ற மாதிரி ஒரு மைல்ஸ்டோன் தொட்டுரும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நம்ம மார்க்கெட் ஸ்டில் வந்து செல்லிங் ப்ரெஷரோட தான் இருக்குது அப்படின்றது மட்டும் நம்ம நினச்சிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நாளைய எக்ஸ்பைரி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். நாளைக்கு எக்ஸ்பைரி மிட்கேப் நிஃப்டி. ஸோ மிட்கேப் நிஃப்டியில் விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் ஐவி படி மார்க்கெட்டு எந்த சைட் நவுந்தாலும் ஹை ஹைவி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக மார்க்கெட் வந்து மேலே போனாலும் பயப்படும், கீழே போனாலும் பயப்படுது அப்படின்றது மாதிரி பார்க்கலாம். பட் நான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு என்ன தான் ஒரு சின்ன ஒரு கேப் டவுன் இருந்தாலும் மார்க்கெட் மேலே போக பார்க்கும் அப்படின்றது வந்து நான் நம்புகிறேன். ஏன்னா இந்தியாவிக்ஸ் 3% இறங்கியிருக்கு. நேற்று மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டாக இருந்தாலும் இந்தியாவிக்ஸ் வந்து பெருசாக ஸ்பைக் ஆகலை. ஸோ இதிலே ஒரு சான்ஸு மார்க்கெட் வந்து நாளைக்கு நாளானிக்கு நியராக வந்து மேலே போகும் அப்படின்றத நம்புகிறேன். நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டில் கம்ஃபர்டபுள் ஐவி எங்குமே இல்லை, எந்த சைட் போனாலும் ஐவி ஸ்பைக் ஆகுது அப்படின்ற மாதிரி ஐவி சொன்னாலும் நான் வந்து கொஞ்சம் மேலே போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் 12,500 மேலே கண்டிப்பாக எக்ஸ்பைரி முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் 12,500-12,600 பார்க்கலாம். பட் மேலே அப்படின்றது மட்டும் ஷுவராக தெரியுது. கேப் டவுன் ஆனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு ரெக்கவர் ஆகும்னு நினைக்கிறேன். லெட்ஸி பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் கிட்டத்தட்ட ஒரு 314 கோடி 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ 3000 கோடிக்கு விற்றுருக்கான், 1800 கோடிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக வாங்கியிருக்கோம். பட் ஸ்டில் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர் நெகட்டிவாக ஒரு 300 கோடிக்கு இருக்குது அப்படின்றதுனால பெருசாக நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. நெகட்டிவாக இருக்குது அப்படின்றதுனால மார்க்கெட் மேபி இங்கேயே சுற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஓகேவா? ஸோ பெரிய ஒரு பாசிட்டிவ் இல்லை. பட் சின்ஸ் குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் நல்ல க்ரீனில் போகவே இதில் தான் ஷார்ட் கவர் உருவாகுன்னு பார்க்குறேன். அந்த ஷார்ட் கவருக்கு மார்க்கெட் நல்லா 24,500 தாண்டி முடியணும், அப்போ தான் வந்து போகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. எஸ் நண்பா, நம்ம போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். மொதல் விஷயம், நம்ம மார்க்கெட்டு கொஞ்சம் கஷ்டம்தான் போல் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா குளோபல் மார்க்கெட்டை விட நம்ம மார்க்கெட் எப்போவுமே எமர்ஜிங்கில் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பட் இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மார்க்கெட் இப்போ கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்துகிட்ருக்கு, அதுதான் உண்மை. எஃப்ஐ வந்து வெளியே போயிட்டுருக்காங்க கண்டினியூஸாக அப்படின்றது உண்மை. அதுக்கு ஈடாக வந்து நல்ல ப்ளூசிப் கம்பெனி கூட ப்ராஃபிட் பண்ண மாட்டுறாங்க அப்படின்றது தான் உண்மை. ஏஷியன் பெயிண்டர்ஸ் எல்லாம் பார்த்தேன், அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை. ஒரு ப்ளூசிப் கம்பெனியே வந்து இவ்வளோ தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது மிட்கேப் கம்பெனியே நல்லா பண்ணுது. விஷயமே மிட்கேப் கம்பெனியே நல்லா பண்ணுது, ஓகேங்களா? பட் ப்ளூசிப் கம்பெனி ஒரு இண்டெக்ஸில் இருக்க கம்பெனி இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக சிவியராக செல்லிங் உட்படும் அப்படின்றது வந்து விஷயம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இன்னும் ரேட் கட் பண்ணணும். ரேட் கட் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தெரியல, இந்த டிசம்பர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கொஞ்சம் பிக்கப் ஆகும். அது வரையும் இந்த மாதிரி தான் கொஞ்சம் செல்லிங் உட்படும். இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் இறங்கினாலும் சொல்கிறதுக்கு இல்லை ஆஸ் பர் மீ. அண்ட் இந்தியா விக்ஸ் நேற்று ஒரு 3% கீழே இறங்கி இருந்தது, இதை நம்ம நோட் பண்ணோம். மார்க்கெட்டே இறங்கியிருக்கு, இந்தியா விக்ஸ் இறங்கியிருக்குன்னா கொஞ்சம் கூல்டவுனாக இருக்குது. பட் அவன் செல் பண்ணிட்டு தான் இருக்கான், இதை நம்ம சொல்லி தான் ஆகணும், வேறு எதுவும் இல்லை. பட் நாளைக்கு நாளானிக்கு மேபி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு மார்க்கெட்டில் வரலாம் அப்படின்றது நினைக்கிறேன். பார்க்கலாம் மறுபடியும் 24, 300, 400 போகும் அப்படின்றது நினைக்கிறேன்.
அண்ட் ஐவி ரேஞ்சு, நாளை எக்ஸ்பைரிக்கு ஐவி ரேஞ்ச் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலட்டைல் இன் நேச்சர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எந்த சைடு போனாலும் உதைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்டஃப் அப்படின்ற மாதிரி இருக்குது. நாளைக்கு மேபி ஒரு கேப் டவுன் இருந்தாலும் மார்க்கெட் அதை பிக்கப் பண்ணி ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று இந்தியா விக்ஸ் இறங்குச்சுல, மேபி நாளைக்கு இந்தியா விக்ஸ் ஏறினாலும் சொல்கிறது கிடையாது. ஏறிச்சுனா கதை வேறு, இல்லை இன்னும் இந்தியா விக்ஸ் இறங்குச்சுனா மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு அதிகம். நாளைக்கு எக்ஸ்பைரி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் மிட் கேப் நிஃப்டி. சரி பார்க்கலாம். ஸ்ட்ராடல் பாயிண்ட் கிட்டத்தட்ட மிட் கேப் நிஃப்டி 125 பாயிண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ரெண்டு சைடுமே மேலே ஒரு 150 பாயிண்ட், கீழே ஒரு 150 பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். 12 350 12 650 நடுவில் எக்ஸ்பைரி ஆகும்னு நினைக்கிறேன். பட் இதுவே வைட் ரேஞ்சு, பட் சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அண்ட் டெக்னிக்கல்ஸு, டெக்னிக்கல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நாள் முன்னாடி அதோடய ஐ 24,500, நேற்று அதோடைய லோ வந்து சொல்லவே வேணாம் 24,066 முடிஞ்சிருக்குது. இது ரொம்ப மோசம் அப்படி தான் சொல்லலாம். ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 440 பாயிண்ட் இறங்கியிருக்கு. பேங்க் நிஃப்டியும் அதே கதை தான், ஒரு 1000 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நடுவுலேயே ஒரு ஸ்விங் இருக்குது. இது நம்ம வெயிட் பண்ணியிருந்தால் பார்க்கணும். பட் நிஃப்டியில் செல்லிங் இருக்குது. ஒரு ஒரு நாள் ஐடி கை கொடுக்குது, ஒரு ஒரு நாள் ஐடி அதே காலை வாரி விட்டுருக்குது அப்படின்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஒரு இண்டெக்ஸும் இன்னொரு இண்டெக்ஸாக மேட்ச் பண்ண மாட்டேது, இது வர சொல்லி ஆகணும். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர் வெர்சஸ் ஸ்பாட்டில் ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. 81 இருந்த அந்த ப்ரீமியம் வந்து 48 குறைஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டியும் ஒரு 60 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. மிட்காப் நிஃப்டி ரொம்ப மோசம், +25 -25 வந்துருச்சு. என்னாச்சுன்னு தெரியல, இதை வந்து நம்ம செக் பண்ணணும். பார்க்கலாம் என்ன மாதிரி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. அண்ட் பிசிஆரை பற்றி சொல்கிறது கிடையாது. என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே நிஃப்டி ஓரளவு பரவாயில்ல, மேனேஜபிளாக இருக்குது. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஷேடாக இருக்குது, மிட்காப் நிஃப்டி ஷேடாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் புட் ரைட்டர்ஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. மேபி வீக்கெண்ட் அப்படின்றதுனால புட் செல்லர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். பட் நாளைக்கு இந்தியா விக்ஸ் ஏறும்போது மறுபடியும் செல்லர்ஸ் வந்துருவாங்க, ஏன்னா ப்ரீமியம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரைடே கண்டிப்பாக ப்ரீமியம் நல்லா இல்லை, இது வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ குளோபலாக விஷயங்களை பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட் சூப்பராக வந்து ரன்னாக இருக்குது. இஸ்ரேல் மார்க்கெட் இப்போ 1.5% அப்பாக இருக்குது. சவுதி மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ பிட்காயின் சொல்லவே வேணாம். நான் இதுக்கு முன்னாடி 76,000 தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், 3 மணி வரையும் நினைக்கிறேன். இப்போ 80,000 வந்துருச்சு ஆல்மோஸ்ட்டு. ஓகேங்களா, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறது, நான் போன மாதம் கொடுத்துட்டு வந்தேன், அப்போ நான் கொடுக்கும்போது 62,000 பிட்காயின்னு, இப்போ கிட்டத்தட்ட 80,000 சொல்லும்போது இட்ஸ் அ ஹியூஜ் ஒன் அப்படின்னு தான் சொல்லணும். சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. கிரிப்டோலாம் பார்த்து ட்ரீட் பண்ணுங்கள், ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறினது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கூட கீழே இறங்கும், அதுதான் கிரிப்டோ அப்படின்றது மட்டும் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து கண்டிப்பாக மார்க்கெட் சப்போர்ட் பண்ணும். மார்க்கெட் அதாவது இந்தியாவை தவிர்த்து எல்லா மார்க்கெட்டும் அவுட் ஆஃப் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. பட் நம்ம மார்க்கெட் மட்டும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னு தான் நம்புவேன். பட் நம்ம மார்க்கெட் மட்டும் எப்போவுமே கம்மியாக இடம் போடாதீங்க, அது நான் நிறைய நாள் பார்த்துருக்கேன். நம்ம மார்க்கெட் மட்டும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும், அடித்தான் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஷயம் இருக்கும். ஸோ ட்ரம்ப் வந்ததுனால சைனாவில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. அப்படி கம்மியாகிற பட்சத்தில் அங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்கு வருமானு தெரியல, வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் பார்க்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா குளோபலாக தான் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுது அப்படின்றது இது மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம், வேறு எதுவும் இல்லை. ஸோ குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் நல்ல ப்ரைஸில் கிடச்சிட்டு இருக்கு, வேணுன்றவங்க லாங் டேர்முக்கு வாங்கிக்கோங்க, நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட. ஸோ இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணலாம். நாளையோடைய அப்டேட் வந்து நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.